ஆண்டவராகிய கர்த்தர் 2023 எங்களுடைய ஊழியத்தை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியம் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் பூர்ணமாக விசுவாசிக்கிறேன். நிறைய இடங்கள், நிறைய ஜனங்கள், நிறைய ஊழியங்கள், நிறைய முகாம்கள், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசன்னத்தை தெளிவாக நாங்கள் உணர்ந்தோம். அந்த சந்தோஷத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டோம். எந்தெந்த ஊரில் நாங்கள் போனோம், உங்களை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு, பெரும் பேறு எங்களுக்கு கிடைத்தது. இதெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்கள். அதற்காக கர்த்தரை நான் மனப்பூர்வமாக துதிக்கிறேன். இந்த வருஷத்திலும் கர்த்தர் எங்களை ஊழியத்தில் பயன்படுத்தணும். அந்த ஊழியம் உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களுடைய குடும்பத்திற்கும், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பமும் ஆசையும். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா, தேவனை துதித்து முதல்ல பாடல் பாடினோம். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தோம். இப்போ இந்த வருஷத்தில் என்னென்னலாம் நடந்தது, பொதுவாக நடந்த காரியங்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையில் நடந்ததை நினச்சி முதல்ல துதிச்சிட்டிங்க. இப்போ இந்த உலகத்தில், சமுதாயத்தில், உலகத்தில் பல தேசங்களில் நடந்த பயங்கரங்கள், இந்த பயங்கரங்களில் நம்ம பாதிக்கப்படாமல் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை தற்காத்து கொண்டது, அதுதான் உண்மை. நிச்சயமாகவே நம்மை மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருந்தவர்களையும் நம்ம சொல்லணும் அப்படின்னு புகுந்தோம்னா, 2023 உலக அளவில் நடந்த பயங்கரங்கள் ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய பயங்கரங்களை சந்தித்தது இந்த உலகம். ஆனாலும் இதில் கர்த்தர் உங்களையும் உங்களை சேர்ந்தவர்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். அது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான, ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். அதனால் நம்ம பார்க்குறோம், உலக அளவில் பாருங்களேன், இதுக்கு முன்னால் உலகம் அளவில் ஒரு கொள்ளை நோய் வந்தது, கொரோனா என்ற அந்த வியாதி, ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்தாங்க. அது இப்போ முடியும், அப்போ முடியும்னு பார்த்து 2.5 வருஷத்துக்கு மேலே இந்த உலகம் முழுவதையும் ஒரு குலுக்கு குலுக்கி விட்டது. ஆனாலும் அதில் பயந்தோம், பல்வேறு விதமான உபத்திரவங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டோம், ஆனால் பாதிக்கப்படலை. இன்றைக்கி நம்ம ஜீவனோடு நிற்கிறோம் என்றால் அது தேவனுடைய கிருபை. அதே மாதிரி தான் இந்த வருஷத்தில் 2023 கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்தாலும், நம்ம கர்த்தருடைய செட்டைக்குள்ளே இருந்தாலும், ஒரு கட்டடத்துக்குள்ளே இருந்து ஜன்னலை திறந்து பார்க்குற மாதிரி நீங்கள் வெளி உலகத்தை கொஞ்சம் ஆழ்ந்து பார்ப்பீர்களானால், எவ்வளவு பயங்கரம், இந்த பயங்கரமெல்லாம் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கும்போது கர்த்தருடைய கிருபை தான் நம்மை பாதுகாத்து கொண்டது. குறிப்பாக நம்ம சொல்லணும்னு சொன்னால், 2 பெரிய வார் நடந்தது, 2 பெரிய யுத்தம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு போர், அது இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் முன்னாலேயே துவங்கி விட்டது. ஆனால் பயந்தாங்க, ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யுத்தம் எந்த தேசத்தில் வந்தாலும் சரி, யுத்தத்தினுடைய அந்த வாசனை வந்து விட்டால் கூட போதும், உலக நாடுகள் 2 பிரிந்து கொண்டு மறுபடியும் ஒரு உலகப்போர் வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா பழைய காலம் மாதிரி கிடையாது, முதல் உலகப்போர் வந்த மாதிரி, 2வது உலகப்போர் வந்த மாதிரியான காலங்கள் இல்லை. முதல் உலகப்போரில் தான் வெடிகுண்டுகள் பயன்படுத்தப்பட்டது. அப்பொழுது ஆல்ஃப்ரெட் நோபல் என்பவர் கண்டுபிடித்த அந்த டைனமைட் பொருள்களை பயன்படுத்தினாங்க. 2வது உலகப்போர் வரும்பொழுது அணு ஆயுதம் பயன்படுத்தப்பட்டது. ஜப்பானில் இருக்கிற ஹிரோஷிமா, நாகசாகி என்கிற இடத்துல அந்த குண்டுகள் வீசப்பட்ட பொழுது இது இவ்வளவு பாதிப்புகளை உண்டு பண்ணும் என்று யாருமே எதிர்பார்க்கலை. அவ்வளவு கொடுமையான பாதிப்புகளை அது உண்டாக்கி தீர்த்தது. திரளான ஜனங்கள் மரித்து போனார்கள். பயங்கரமான வெப்பம் அங்கே உண்டானதோடு மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து பல வருஷங்கள் அங்கிருந்த பொருள்களிலிருந்து பாய்ந்த அணுக்கதிர்கள், அந்த அணுக்கதிர் வீச்சு என்பது ரொம்ப வருஷத்துக்கு நீடித்தது. அங்கே கர்ப்பிணிகள் நல்ல பிரசவத்தில் நல்ல பிள்ளைகளை பெற்றெடுக்க முடியல. பல்வேறு விதமான சொல்ல முடியாத வியாதிகளால் அந்த 2 பட்டணங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கே குடியிருந்தவர்களும் பல தலைமுறைக்கு பல்வேறு விதமான போராட்டங்களை அனுபவித்தார்கள், இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இனி 3வது உலகப்போர் வந்ததானால், ஹிரோஷிமா நாகசாகியில் வெடித்த வெடிகளை விட, அணு ஆயுதங்களை விட 100 மடங்கு பயங்கரம் நிறைந்த ஆயுதங்களை வச்சுருக்கிறாங்க. அது வெடிப்பொருள்கள் மாத்திரம் இல்லை, பாருங்கள் அந்த கெமிக்கல் வெப்பன்ஸ்னு வச்சுருக்கிறாங்க, வியாதிகளை உண்டு பண்ணக்கூடிய கிருமிகளை வச்சுருக்கிறாங்க, இன்னும் நிறைய சொல்ல முடியாத ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துகிறார்கள்.
கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய அநேக ஏவுகணைகளை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு போர் வந்தால், சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள், ஒரு போர் வந்தால் அவர்கள் வைத்திருக்கிற, ஒரு தேசத்தார் வைத்திருக்கிற நவீன யுத்த கருவிகளை கொண்டு இந்த உலகத்தை 7 முறை அழிக்கலாமாம், அல்லது இது மாதிரி 7 உலகத்தை அழிக்க முடியும். அவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இதிலும் ரஷ்யா என்றால் கேட்க வேண்டும், அது ஒரு வல்லரசு தேசம். அப்போ அவங்க எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அந்த உக்ரைனில் நிறைய போராட்டம், அது சண்டை வந்தபோது நிறைய பேர் என்ன பயந்தாங்கன்னா, இந்த போரினுடைய விளைவுனால் பல தேசங்களுக்குள்ளே இந்த போரினுடைய நீட்சி அது பெருகி தேசங்கள் 2 பிரிந்து கொண்டு மறுபடியும் ஒரு 3வது உலகப்போர் வந்துவிடும் என்று சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அதை வரவே விடலை, அது அப்படியே கர்த்தர் குறைத்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்குள்ளே மாத்திரம் பாதிப்புகளை உண்டு பண்ணி. அது மாத்திரம் இல்லை, அந்த உக்ரைன் தேசத்தில் நம்ம இந்திய வம்சாவளியினரை சேர்ந்த ஏராளமான பேர் அங்கே குடியிருந்தாங்க. அங்கே வேலைக்கு போனவங்க, அப்புறம் மருத்துவம் படிக்க போனவங்க, இன்னும் பல்வேறு விதமான காரணங்களுக்கு வேலைக்கு போன நிறைய தமிழர்கள் அங்கே குடியிருந்தார்கள். அவர்களில் நம்ம குடும்பத்தைச் சேர்ந்தவங்க கூட இருந்திருக்கலாம். கர்த்தர் எந்த பாதிப்பும் இல்லாமல் அவர்களை சுகபத்திரமாக தேசங்களுக்கு திரும்பி வர பண்ணினார். இது மாதிரி உலகம் தழுவின பயங்கரங்கள். அடுத்து வந்தது பாருங்கள், இஸ்ரேல் போர். இஸ்ரேல் என்பது பல உலக நாடுகளுக்கு மையமாக இருக்கக்கூடிய தேசம். சில தேசங்கள் இஸ்ரேல் தேசத்தை நிபந்தனை இல்லாமல் நேசிப்பாங்க, அவங்க என்ன செய்தாலும் நேசிப்பாங்க. ஆனால் சில தேசங்கள் நிபந்தனை இல்லாமல் அவர்களை ஜென்ம பகையாக பகைப்பார்கள். அப்போ 2 குரூப்பு சும்மாவே இஸ்ரேலுக்கு விரோதமாகவும் ஆதரவாகவும் 2 குரூப் இருக்குது. இந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒரு யுத்தம் சமீப நாட்களில் ஆரம்பித்தது, காசா யுத்தம். அந்த காசா என்கிற பட்டணத்துக்கு எதிராக இஸ்ரவேலர்கள் செய்த அந்த போர், ஹமாஸ் என்ற அமைப்பினர் இஸ்ரவேலர்களோட யுத்தம் கலந்தாங்க. இப்போ எல்லாரும் பயந்தோம், இது ஒரு பெரிய உலக போராய்த்தான் வந்து முடியும். ரஷ்யா ஒரு அணியில் நிற்கும், அமெரிக்கா ஒரு அணியில் நிற்கும், இந்த போரை மையமாக வைத்து அதை ஊதி ஊதி பெருசாக்கி எல்லா தேசங்களும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் சொன்னோம். அது மாத்திரம் இல்லை, இஸ்ரேல் தேசத்தில் நானே நேரடியாக பார்த்துருக்கிறேன், ஏராளமான இந்திய வம்சாவளியினர் அங்கே இருக்கிறாங்க, முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க, அங்கே குடியிருக்கிறார்கள். அவர்கள் பல தலைமுறைகளாக இருக்கிற தமிழர்கள் கூட அங்கே இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த யுத்தங்கள் எல்லாம் வந்தபோது கர்த்தர் அந்த யுத்தங்களை ஒரு பெரிய அளவு யுத்தமாக வரவிடாமல் தடுத்து தவிர்த்து நம்மை தற்காத்து கொண்டார். இதெல்லாம் பொதுவாக வரக்கூடிய காரியங்கள். பஞ்சம் அதே மாதிரி தான், பல தேசங்களில் பல பஞ்சங்கள் தோன்றியது. அந்த பஞ்ச காலங்களில் ஒரு தேசம் எப்படி இருக்குன்னு நானே கண்கூடா போய் பார்த்துட்டு வந்தேன். இலங்கை தேசத்தில் அவர்கள் படுகிற பாடு, அவர்கள் படுகிற வேதனை, அவைகளை சில நாட்கள் நான் அங்கே தங்கியிருந்த பார்த்தேன். ஒரு தேசம் பஞ்சத்தில் அடிபட்டா அதனுடைய பாதிப்பு எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மாற பண்ணி இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாக இருக்கவும், புதிய வருஷத்தை சந்தோஷமாக வரவேற்கவும் ஒரு நல்ல பாதையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரே, இதுக்கு நம்ம கர்த்தரை ஜபம் பண்ணணும், துதித்து அவருக்கு நன்றி செலுத்தணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு காரியமாக உலகளவில் நடந்த பயங்கரங்கள், உலக அளவில் வந்த ஒரு பெரிய அளவிலான பல போராட்டங்கள், இதெல்லாம் என்னென்ன நடந்துச்சு, இதை நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா சொல்லிக்கொண்டே போகலாம், பல மணி நேரம் சொல்லலாம். 100 கணக்கான இடங்களில், 1000 கணக்கான இடங்களில் சொல்ல முடியாத பல போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது. ஆனால் அதில் குறிப்பாக சில காரியங்களை மாத்திரம் சொல்லி நாம் அவைகளுக்காக கர்த்தரை நோக்கி துதிக்கணும். இவ்வளவு ஆபத்து வந்தும் இந்த உலகத்தை நீர் இன்றைக்கும் சமாதானமாக காத்து கொண்டீரே. சின்ன சின்ன பாதிப்பு இருந்தது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் பாதிக்கப்படுகிற அளவிற்கு ஒரு 2வது உலகப்போர் மாதிரியோ, 1வது உலகப்போர் மாதிரியோ ஒரு பதட்டம் உலகம் முழுவதும் தொற்றிக்கொள்ளவில்லை. நம்ம சந்தோஷமாக தானே கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். உலக நாடுகள் முழுவதிலும் பாருங்கள், எங்களுடைய நண்பர்கள் பல தேசங்களிலிருந்து புகைப்படங்கள் அனுப்பி வைக்கிறாங்க, உங்களுடைய நண்பர்கள் கூட அனுப்பி வச்சுருப்பாங்க, வண்ணமயமான விளக்குகள். நான் சமீபத்தில் கூட ஒரு புகைப்படத்தை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். இலங்கை தேசத்தில் கொழும்பு பட்டணத்தில் கிறிஸ்மஸ் என்று சொல்லி போட்டு தலைப்பில் சில புகைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. வண்ணமயமான விளக்குகள் தெருவை முழுவதும் அலங்கரிக்கிறது. இதுவே
அந்த கொழும்பு பட்டணத்தில் இலங்கை தேசத்தில் நாங்கள் போன போது மின்சார தட்டுப்பாடு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் மாத்திரம்தான் வீடுகளுக்கும் கடைகளுக்கும் ஹோட்டல்களுக்கும் ஏன் விமான நிலையத்துக்கும் கூட மின்சாரம் சப்ளை செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கி பாருங்களேன், கர்த்தர் எல்லாவற்றை மாற்றி ஒரு தேசத்தில் பெரிய பெரிய வண்ண விளக்குகளோடு கர்த்தர் சந்தோஷமாக தானே வச்சுருக்கிறார். நமக்கு எத்தனையோ குறைபாடுகள், உலகம் தழுவின பயங்கரங்கள் வந்த போதிலும் கர்த்தர் உலகத்தை இன்றைக்கும் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார். பல தேசங்களில் சமாதானமான சூழ்நிலையோடு தான் நம்ம எல்லாம் இருக்கிறோம். உலகம் தழுவின பயங்கரங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கட்டுவிட்டு போய் உலகத்தை பாதிக்க விடாதபடி கர்த்தர் காத்து கொண்டார். அலைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுவாராம், உன்னுடைய ஆர்ப்பரிப்பு இங்கே அடங்க கடவுது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கர்த்தர் சொல்லுவாராம். அதே மாதிரி தான் பிரச்சனைகள் வரும் பொழுது உலகத்தையே அழித்து விடலாம் என்று சாத்தான் அந்த பிரச்சனையை ஊதி ஊதி பெருசாக்கி பெருசாக கொண்டு வந்தலான்னு யோசித்த போது கர்த்தர் இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொல்லி தம்முடைய வாயின் வார்த்தையில் அதட்டினதுனால தான் இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக 2024 வருஷத்தை எதிர்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். அந்த சந்தோஷம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். உலக பந்தை கர்த்தர் இன்னும் நேசிக்கிறார். அதில் எவ்வளவு சோதனைகள், பிரச்சனைகள், கொடுமையான காரியங்கள் நடந்த போதும் கர்த்தர் அவைகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வராமல் மிஞ்சி போகாமல் உலகத்தை கர்த்தர் பாதுகாத்து கொண்டாரே, அதை நம்ம நினச்சி நன்றி செலுத்தி தேவனுக்கு நன்றி ஜெபம் செய்ய போகிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் இந்த ஊரில் இருக்கிறோம், நாங்கள் சென்னையில் இருக்கிறோம், நாங்கள் இந்த ஊரில் பெங்களூரில் இருக்கிறோம், நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம், அது எங்கேயோ நடந்துன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை பெருசாகி இருந்தால், நீங்கள் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தால் கூட அந்த பிரச்சனையின் அறுவடை நீங்கள் சந்திக்க வேண்டி இருந்திருக்கும். கர்த்தரவைகள் ஒன்றும் வராதபடி இந்த 2023 வருஷத்தை பாதுகாப்பான ஒரு வருஷமாக நமக்கு மாற்றி கொடுத்தாரே. இப்பொழுது நாம் மிக முக்கியமான ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம். அருமையாக இந்த வருஷத்தை பின்னோக்கி நம்ம திரும்பி பார்க்கவும், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நாம் சந்தித்த பல நிகழ்வுகள், அது நன்மையாக இருக்கலாம், அது தீமையாக இருக்கலாம், மறக்க முடியாத பல அனுபவங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கடந்தது தான் 2023 வருஷம். நம்முடைய வாழ்க்கையில் மாத்திரல்ல, உலக வாழ்க்கையில் நம்மை சுற்றிலும் உலக சரித்திரத்தில், உலகத்தின் அரசியலில், உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் நடந்த பல காரியங்கள், அதில் பல பயங்கரமான நிகழ்வுகளிலிருந்தும் கர்த்தர் எப்படி நம்மை பாதுகாத்து கொண்டார், உலகத்தை பாதுகாத்து கொண்டார். பாருங்கள், டிசம்பர் மாதம் வந்தபோது 2023 வருஷத்தினுடைய கடைசி மாதமாக அது இருந்தது. டிசம்பர் 31 வந்தபோது அது 2023 வருஷத்தின் கடைசி நாளாக இருந்தது. நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த போது 2023 வருஷத்தின் கடைசி மணித்துளிகளாக இருந்தது. இப்போ நம்ம வந்திருக்கிறது கடைசி நிமிஷங்கள். இந்த கடைசி நிமிஷங்கள் 2023 இறுதி பாகம், அவ்வளோதான். இந்த 2023 என்பது இனிமேல் நமக்கு மெமரியில் போய் நின்றோம். இனி அது நேராக பிரத்யட்சமாக கிடையாது, அதை நினச்சி பார்க்கலாம். சில நிகழ்வுகள் நமக்கு ஞாபகத்துக்கு வரலாம், சில நினைவுகள் நமக்கு மறந்தே போய்விடலாம். ஆனால் எல்லாவற்றையும் நம்ம நின்று நிதானமாய் கடந்து வந்திருக்கிறோம். நிறைய நன்மைகளை பார்த்தோம், சில தீமைகளை பார்த்தோம், நல்ல மனிதர்களை சந்தித்தோம். இந்த வருஷத்தில் நமக்கு நல்ல அவகாசங்களை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். ஜெபித்தோம், நிறைய ஜெபம் பண்ணுறதுக்கு, நிறைய யூடியூப் நிகழ்ச்சிகள் மூலம் நல்ல தேவ ஊழியக்காரருடைய சப்தத்தை கேட்டோம், ஆராதனைகளுக்கு போனோம், தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினோம். பல நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளை பிரத்யட்சமாக நம்ம அடைந்து கொண்டோம். எத்தனை பிரயாணங்கள் செய்தோம் பாருங்கள். அந்த பிரயாணங்கள் முழுவதிலும் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மை பராமரித்தார். போகிற வழியில் எத்தனையோ விபத்துகளை பார்த்தோம், பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தோம். அவைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து 2023 ஜெயபலத்தோட சுகபலத்தோட நம்ம கடந்து முடிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் கொடுத்தார். இந்த கடைசி மணித்துளியில் நம்ம நிற்பது, இனி இந்த 2023 வருஷத்தை நம்ம நினைவில் தான் நினைக்க முடியும் ஒழிய நேரடியாக தொட முடியாது, பார்க்க முடியாது. இந்த வருஷம் நமக்கு எத்தனையோ நன்மைகளை கொண்டு வந்த ஒரு வருஷம். இந்த வருஷம் எத்தனையோ கர்த்தருடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்ட ஒரு வருஷம். இந்த வருஷத்தில் தேவன் நம்மோடு கூட எத்தனையோ முறைகள் இடைப்பட்டார்.
இந்த கடைசி மணித்துளி 2023 வருஷத்துக்கு விடை கொடுக்கிற ஒரு நேரம். இந்த நேரம் நம்முடைய மனதில் ஒரு கனமான சில நினைவுகளை நமக்கு உண்டு பண்ணுகிறதை தவிர்க்க முடியல. ஏன்னா இந்த வருஷத்தை நம்ம நேசித்தோம், இந்த வருஷத்தில் வாழ்ந்திருக்கிறோம், நமக்கு பிரியமானவர்களோடு நம்ம இருந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் இந்த வருஷத்திலே கொடுத்திருக்கிறார். உலகத்தை சுற்றிலும் நம்ம பார்க்கும்போது நேர்ந்த பல பயங்கரங்கள், சாத்தான் கொஞ்ச நஞ்சமாக இந்த வருஷத்தில் கிரியை செய்தான், நம்முடைய விசுவாசத்துக்கு எதிராக போராடினான். எப்படியாவது கர்த்தருடைய அன்பை விட்டு பிரித்து விட வேண்டும் என்று பல தந்திரங்களை பல முயற்சிகளை பண்ணினான். கிறிஸ்துவினுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை விட்டு எந்த பிரிவினையும் இல்லாதபடி தம்மோடு கூட இருக்க அணைத்து கொண்டார். இந்த வருஷத்தில் தேவ தூதர்கள் இறங்கினார்கள், ஏறினார்கள். கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் பிரத்யட்சமாக நிறைவேற்றினார்கள். உண்மையில் இந்த வருஷம் எத்தனையோ குறைகள், எத்தனையோ நிறைகள், எத்தனையோ விழுதல், எத்தனையோ எழுதல் இருந்தாலும் உண்மையில் இந்த வருஷத்தை நம்ம அதிகமாக நேசித்தோம். நல்ல ஊழியம் செய்வதற்கு எத்தனை வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. அதெல்லாம் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க, நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள, நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல உறவினர்கள் எல்லாரோடும் கூட இந்த வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இது ஒரு சுகமான ஒரு அனுபவம், ஒரு சுகமான ஒரு வருடம். இதெல்லாம் எவ்வளோ குறைகள் இருந்தாலும் முறுமுறுத்தாலும் உண்மையில் இந்த வருஷத்தை நம்ம நேசிக்கிறோம். நமக்கு பிரியமானவர்களோட இந்த வருஷத்தில் பல நாட்களை வாழ்ந்து கழித்திருக்கிறோம். நம்முடைய நண்பர்களோட கூட மகிழ்ந்து கழித்திருக்கிறோம். பல நல்ல தருணங்களை நம்ம பார்த்தோம். வருஷத்தின் கடைசியில் எவ்வளவோ பெரிய பெரிய இடர்பாடுகளை சந்தித்த போது கூட அவைகள் எல்லாவற்றிலுமிருந்தும் கர்த்தர் நமக்கு பெரிய விடுதலை தந்து நம்மை ஆசீர்வதித்து இன்றைக்கு மனமகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க, தேவனை ஆராதிக்க நமக்கு நல்ல தருணங்களை ஏற்படுத்தி கொடுத்தாரே. இதெல்லாம் ஒரு நல்ல நிகழ்வுகள் தானே. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்வுகள் என்பதை யோசித்து பார்க்கணும். இனி நம்ம எவ்வளவுதான் வருந்தி 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 அழைத்தாலும் 2023 வருஷத்தை நம்மால் பார்க்கவே முடியாது. ஆகவே இந்த வருஷத்தில் கடைசி மணித்துளிகளில் தேவனை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். நிகழ்வுகளை தான் நம்ம பார்த்தோம், நடந்ததை பார்த்தோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் பின்புலத்தில் நின்று, நம்மோடு கூட நின்று, கரங்களை பிடித்து, வழி எது என்று தெரியாமல் நின்ற பொழுதெல்லாம் இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொன்ன வாக்குத்தத்தினால் நம்மை தேற்றி நம்மை நடத்தின தேவன். நம்முடைய கண்களை மூடி கர்த்தரை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வருவோம். எல்லா மேடு பள்ளங்களிலும் நம்மை தூக்கி சுமந்த தேவனை நம்முடைய மனதின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துவோம். கர்த்தரை பார்த்து சொல்வோம், ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய ஆயுசு நாட்களில் கூட ஒரு வருஷத்தை நீர் ஏற்படுத்தி கொடுத்தீரே, அதை ஜெயமாய் கழிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. எத்தனையோ எங்களுக்கு பிரியமானவர்கள் எங்களை விட்டு கடந்து போயிருந்த போதிலும் கர்த்தாவே, இந்த வருஷத்தை நாங்கள் ஜெயபலமாய் சந்திக்க மாத்திரல்ல, உம்மோடு கூட இணைந்து இந்த வருஷத்தை நாங்கள் எதிர்கொள்ள எத்தனை தருணங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்கப்பா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது உம்முடைய வலக்கரம் என்னை தூக்கி பிடித்ததை நான் பார்த்தேனே. நான் ஜெபம் பண்ணின போது என்னுடைய கண்களை நீர் திறந்தீரே. பயந்து நடுங்கி இது என்னமாய் முடியுமோ என்று சொன்னபோது ஒன்றுமில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா சர்வ நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்ற பெரிய வாக்குத்தத்தங்களை சொல்லி எங்களை ஆசீர்வதித்தீரே. குழப்பங்கள் நிறைந்த தருணங்களில் என்ன செய்யணும், அடுத்து எப்படி நடக்கணும் என்று நாங்கள் கலங்கியிருந்த போது எங்களுடைய வேதத்தின் மூலமாக நீர் எங்களோட பேசுனீங்களேப்பா. அனுதின தியானத்தில் நாங்கள் அமர்ந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு நல்ல ஒரு விடை எங்களுக்கு கிடைத்தது. மாத்திரமல்ல, எங்கள் சபைக்கு நாங்கள் போன போது, எங்களுடைய ஆராதனையிலே பங்கு பெற்ற பொழுது, இது போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்த பொழுது அதனோட நீர் நின்று பேசினீரே. எங்களுக்கு என்ன தேவையோ அதை உம்முடைய வாயிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோமே. அந்த நேரத்தெல்லாம் நாங்கள் மறக்க முடியுமா ஆண்டவரே? நாங்கள் இந்த வருஷத்தை குறித்து முறுமுறுக்கலை. இந்த வருஷத்தில் உம்முடைய அன்பு எங்களுக்கு போதுமானதாக இருந்தது. கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருந்தீர். கர்த்தர் தம்முடைய வலக்கரத்திலே எங்களை பாதுகாத்து கொண்டீர். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். என் கால்கள் சறுக்கின நேரத்தெல்லாம் உம்முடைய ஆண்டவரே முதுகிலே, உம்முடைய தோளிலே எங்களை ஏற்றி தூக்கி சுமந்து காத்து கொண்டீர். வருத்தமான வனாந்திரத்திலே நடந்த போது
நீர் எங்களுக்கு வழிகாட்டி நடத்தினீர். இதெல்லாம் எங்களால் மறக்கவே முடியாது ஆண்டவரே. உண்மையிலே இந்த வருஷம் ஆசீர்வாதமான வருஷம்தான் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் நாங்கள் பார்த்த ஆசீர்வாதங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்கள் முன்பாக நிற்கிறீர் ஆண்டவரே. இந்த வருஷத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். இந்த வருஷத்தை நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி பாராட்டுகிறோம். இந்த வருஷத்தில் நாங்கள் சந்தித்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தை நாங்கள் ஜெயமாய் கழிக்கத்தக்கதாக எங்களுக்கு பக்கத்துணையிலே எங்களோடு கூட இருந்து பிரயாணம் செய்ய இந்த வருஷத்திலே நல்ல குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தீரே. எங்களுக்கு நல்ல நண்பர்களை கொடுத்தீரே ஆண்டவரே. எங்களுக்கு பக்கபலமாக நிற்கும்படிக்காக மனித தயவை நீர் பெருக பண்ணினீரே. அண்ணன் எங்களுடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதித்தீரே. வியாதி நேரங்களிலே, வருத்த நேரங்களிலே நீரே எங்களுக்கு மருத்துவராக நின்று எங்களை பாதுகாத்தீரே. உம்முடைய ஆரோக்கியத்தின் செட்டைகளினால் எங்களை நீர் மூடிக்கொண்டீரே. நல்ல ஊழியக்காரர்களை கொடுத்தீரே. குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய சபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு என்று எங்களை நடத்துவதற்கென்று ஏற்படுத்தி கொடுத்த நல்ல போதகர்கள், நல்ல மேய்ப்பர்கள், நல்ல தீர்க்கதரிசிகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று நாங்கள் சில நன்மைகளை செய்யும்படிக்காக எங்களுடைய கைகளை கர்த்தர் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் சிறு சிறு ஊழியங்களை நிறைவேற்றினோமே, இதெல்லாம் தேவனுடைய கைகளிலிருந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஞான நன்மை என்றும், கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஞான நன்மை என்றும் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் எங்களை கைவிடவே இல்லை, எங்களை விட்டு விலகவே இல்லை, எங்களை விட்டு நீங்கி போகவே இல்லை. உம்முடைய கண்கள் நிலைவரமாய் எங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தது. உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பராமரித்தீர் ஆண்டவரே. நாங்கள் வலப்புறம் இடப்புறம் வழி என்று அறியாமல் இருந்தபோது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற மெல்லிய சப்தத்தை நாங்கள் எத்தனை முறை கேட்டோம் ஆண்டவரே, எத்தனை முறை கேட்டோம். தேவனை இத்தனை நெருக்கத்திலே பெற்றிருக்கிற ஜாதியும் சந்ததியும் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லத்தக்கதாக நீர் எங்களுக்கு அவ்வளவு நெருக்கமானவராக இருந்தீர். நீர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருந்தீர். எங்களுக்கு நீரே மன்னாவை பொழிந்தருளினீர். நல்ல ஆகாரங்களை கொடுத்தீர், நல்ல தண்ணீரை கொடுத்தீர், நாங்கள் அணிந்து கொள்ள நல்ல வஸ்திரங்களை கொடுத்தீர். போக்குவரத்திலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பும் துணையுமாக நீர் கடந்து வந்தீர். கர்த்தருடைய வலக்கரம் எங்கள் மேல் அடிக்கடி தொட்டதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ஜெபித்த போது எங்களுடைய நம்பிக்கை நீர் பெருக பண்ணினீர். இந்த ஜெபத்திற்கு கண்டிப்பாய் பதில் உண்டு என்று உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் விண்ணப்பித்த ஜெபத்துக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம் 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 ஆண்டவரே. நாங்கள் சின்ன ஜெபம்தான் செய்தோம், நீர் எத்தனை பெரிய நன்மை எங்களுக்கென்று நீர் வாய்க்க பண்ணினீர். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த வருஷம் முழுவதும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். நீரே அரணும் பலனுமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாக இந்த வருஷத்தில் எத்தனை ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டது. சாத்தானாலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், கள்ள சகோதரர்களாலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், கள்ள மனிதர்களாலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள், எங்கள் மேலே பல பொறாமை வெறி கொண்டவர்களால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள். இதில் நாங்கள் தப்பிக்கவே முடியாது. வேடனுடைய கண்ணிகளிலே சிக்கிக்கொண்டோம் என்று நாங்கள் பயந்திருந்த நாட்களிலே கண்ணி தெரித்தது. நாமோ தப்பினோம் என்று எழுதப்பட்ட வேத வசனத்தின்படி கண்ணிகளை தெறிக்க பண்ணினே, எங்களுடைய கால்களை தப்புவிக்க பண்ணினே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்திலே நடந்த போது, சமுத்திரத்துக்கு நடுவிலே நடந்த போது கர்த்தரல்லவா எங்களுக்கு முன்பாக கடந்து போனீர். தேவரீர் செய்ய நினைத்த காரியம் எங்கள் வாழ்க்கையிலே ஒன்றும் தடையில்லாமல் நிறைவேறினதற்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களோடு பேசியது, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களை வழி நடத்தினது, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு நல்ல வழிகளை காட்டினது, அந்த வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு நம்பிக்கையை பெருக பண்ணினது. வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் ஒரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் மாறாமல் எங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவரை பிரதிபலித்தது. அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறீர் என்பதை இந்த வருஷத்திலே ஒவ்வொரு வினாடியிலும் நீர் எங்களுக்கு மெய்ப்பித்து காண்பித்தீர். நீர் மரித்து உயிர்த்து எழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே தங்கி உம்முடைய சீஷருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக நீர் உம்மை உண்மையுள்ளவர் என்று காண்பித்தீர் என்று வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் முதல் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, அதே போல ஆண்டவரே நீர் எங்களோட, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், உயிரோடு தான் இருக்கிறேன், மரித்தேன்,
ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்பதை மெய்ப்பித்து காண்பித்தீர் ஆண்டவரே. உம்முடைய வலக்கரத்தின் ஆண்டவரே சாயலினால் நாங்கள் திருப்தியானோம். அதிகாலை நேரங்களிலே கர்த்தருடைய மெல்லிய சப்தத்தினால் நாங்கள் மன மகிழ்ச்சி அடைந்தோம். தேவரீர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடவில்லை. எங்களுடைய காலை நேரங்களை இனிமையாக மாற்றினீர். காலை நேரங்களிலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். அதிகாலையிலே அவர்கள் உம்மை தேடி உம்முடைய முகத்தை கண்டுபிடித்ததைப் போல நாங்கள் அநேக தருணங்களிலே அதிகாலையிலே தேவனுடைய முகத்தின் சாயலினாலே நாங்கள் திருப்தி அடைந்தோம். அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த வருஷம் உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான வருஷம். நாங்கள் இந்த வருஷத்தை குறித்து முறுமுறுக்கலை. இந்த வருஷத்தை குறித்து நாங்கள் மனஞ்சலித்து போகலை. எங்கள் கர்த்தர் எங்களோட கூட இருக்கிறதுனால எல்லாவற்றையும் நாங்கள் நன்மைக்கு ஏதுவாக பார்க்கிறோம். எங்கள் கர்த்தர் எங்களை நடத்த போதுமானவராக இருந்தார். எங்கள் கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருந்தார். ஒரு தாயை போல எங்களை தேற்றினார். ஒரு தகப்பனை போல அவர் எங்களை வழிநடத்தினார். தேவனாகிய கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராக இருந்தார். கர்த்தரை நாங்கள் கரம் பிடித்த நாள் முதற் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவர்களாகிய எங்களோட இணக்கமும் ஐக்கியமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வாயின் வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வருஷம் நன்மையினால் முடிசூட்டப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வருஷத்தின் பாதைகளை கர்த்தர் நெய்யாய் பொழிய பண்ணினீரே, அதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். எங்கள் தேவன் எங்கள் மேல் வைத்த நல்ல நினைவுகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் மேல் வைத்த நல்ல நம்பிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வருஷத்தை நாங்கள் உம்முடைய பரிசுத்த கரங்களிலே பெற்று ஜெயமாய் நாங்கள் ஜெயித்திருக்கிறோம். எத்தனையோ குறைகள் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது. நீர் எங்களுக்கு உண்மையுள்ளவராக இருந்ததைப் போல நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தில்ல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை எங்களை தாங்கியிருந்ததற்காக கோடான கோடி துதிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தினுடைய இறுதி நிமிஷங்களுக்குள்ளே கடந்து வருகிறோம். இறுதி வினாடிகளுக்குள்ளே கடந்து வருகிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்த்திடுவோம், வாழ்த்திடுவோம் இயேசுராஜன், நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் தேவமைந்தனை. வாழ்த்திடுவோம், வாழ்த்திடுவோம் இயேசுராஜனை, நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் தேவமைந்தனை. சென்ற வருடம் எல்லாமே கண்ணின் மணியை போலவே நம்மை காத்து கொண்டாரே. சென்ற வருடம் எல்லாமே கண்ணின் மணியை போலவே நம்மை காத்து கொண்டாரே. மிகுந்த வேளைகளில் நாங்கள் கூப்பிட்டோம், தேவைகளின் உதவிகளை எளிதாய் பெற்றிட்டோம். நெருக்க மிகுந்த வேளைகளில் நாங்கள் கூப்பிட்டோம், தேவைகளின் உதவிகளை எளிதாய் பெற்றிட்டோம். எங்கள் வாழ்க்கை தன்னிலே தேவன் கூட வந்தாரே. எங்கள் வாழ்க்கை தன்னிலே தேவன் கூட வந்தாரே. கண் அயர்ந்திடாமல் காக்கும் நேசர் அருகில் உள்ளாரே. சென்ற வருடம் எல்லாமே கண்ணின் மணியை போலவே நம்மை காத்து கொண்டாரே. சென்ற வருடம் எல்லாமே கண்ணின் மணியை போலவே நம்மை காத்து கொண்டாரே. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய சார்பிலும் என்னுடைய குழுவினர் சார்பிலும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்கள். இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நுழைந்து விட்டோம். போன வருஷத்தில் இருந்த அதே மாதிரி தேவன் தம்முடைய தூய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி புதிய வார்த்தைகள் புதிய வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை வழிநடத்தப் போகிறார்.